தமிழ்நாட்டில் தனியாக துண்டிக்கப்பட்டு அகதிகள் போல் வாழும் மக்களை காப்பாற்ற அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்துடன் நாகை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தேமுதிக சார்பாக பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியதை நினைவு கூர்ந்துள்ளார். மேலும் குடித்தண்ணீர் லாரிகள் அமைத்து கிராமங்களுக்கு இலவசமாக தண்ணீர் அனுப்பி வைத்ததையும், மருத்துவர்களின் உதவியோடு மருத்துவக் குழுவை அழைத்து சென்று மக்களை பரிசோதித்து தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற பல மாவட்டங்களில் நகரங்களை விட உள்கிராமங்களில் பாதிப்புகள் அதிக அளவில் உள்ளதாகவும், குறிப்பாக கூரை வீடுகளில் உள்ளவர்களின் வீட்டின் மேற்கூரையானது காற்றில் அடித்து செல்லப்பட்டதாலும் மரங்கள் வீட்டின் மேல் விழுந்து பலர் தங்களது வீடுகளை இழந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தென்னை மற்றும் வாழை மரங்களை நம்பியிருந்த விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கேப்டன் வேதனை தெரிவித்துள்ளார். வீடுகளை இழந்து நிற்கதியாக பல மக்கள் அருகில் உள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில், இன்னும் ஒரு வாரத்திற்கு இப்பகுதியில் உள்ள பள்ளிகள் திறக்கப்படக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சூழல் சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டது என்பதை காட்டுவதற்காக பள்ளிகளை திறக்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உணவு உடனடியாக வழங்க வேண்டும், மின்சாரம் இருந்தால்தான் தண்ணீரை டேங்கிற்கு ஏற்ற முடியும் என்ற நிலை உள்ளதால் மின்சாரம் வழங்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மிக பாதிப்புகள் உள்ள இடங்களில் சிறு ஜெனரேட்டர்கள் வைத்து டேங்கிற்கு தண்ணீர் ஏற்றுவதற்கான முயற்சிகளை அரசு செய்ய வேண்டும், அதேபோல் மின் இணைப்பை வெகு விரைவில் சரி செய்ய வேண்டும், நிவாரணமாக அறிவித்த 1000 கோடி ரூபாயை காலதாமதம் இல்லாமல் உடனடியாக மக்களை சென்றடைய துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேப்டன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசும் தமிழகத்திற்கு கணிசமான தொகையை வழங்கி கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதியாக உதவ வேண்டும், அகதிகள் போல் சாலையில் வாழக்கூடிய நிலைமையை கண்கூடாக பார்க்கும்போது மிகவும் வேதனையளிப்பதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், கட்சி பாகுபாடின்றி அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், மக்கள் அனைவரும் அவர்களால் முடிந்த உதவிகளை நேரடியாக சென்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அதேபோல் மத்திய மாநில அரசுகள் செய்தியாளர்களை சந்திப்பது மட்டுமல்லாமல் துரிதமாக ஆக்கப்பூர்வமான பணிகளை எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் மக்களுக்கான பணிகளை நேரில் சென்று செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் மக்களை நேரடியாக சென்று பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாவட்ட ஆட்சியர், அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆளும் கட்சியினர், எதிர்க்கட்சியினர் என யாரும் தங்களை சந்திக்காத சூழலில் மக்கள் ஆதங்கத்துடன் இருப்பதாக கூறியுள்ள கேப்டன், இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் உடனடியாக மக்களை நேரில் சென்று மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் மக்களும் வன்முறையை கையில் எடுக்காமல் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மரியாதை அளித்தால்தான் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெறும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்றும், இதனை அரசியல் ஆக்காமல் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் தனியாக துண்டிக்கப்பட்டு அகதிகள் போல் வாழும் மக்களை காப்பாற்ற அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார்.